பிரிட்டன் ராணி எலிசபெத்தின் இறுதி ஊர்வலம் தொடங்கியது. தவப்பெட்டையின் மீது செங்கோல், கிரீடம் உள்ளிட்டவை வைத்து வெஸ்ட்மின்ஸ்டர் தேவாலயத்தில் பிரார்த்தனை. ராணி எலிசபெத்தின் இறுதி ஊர்வலத்தில் அரச குடும்பத்தினர், உலக தலைவர்கள் பங்கேற்பு. இங்கிலாந்து முழுக்க பலத்த பாதுகாப்பு. கேரளாவில் நடைபயணத்திற்கு இடையே படகு திருவிழாவில் பங்கேற்ற ராகுல்காந்தி. புன்னமடா ஏரியில் படகை ஓட்டி அசத்தல். அரக்கோணம் அச்சரப்பாக்கம் வரை சென்னை மாநகர எல்லையை விரிவாக்கம் செய்ய திட்டம். சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமத்தின் பயிலரங்க கூட்டத்தில் முழுமையான திட்ட அறிக்கை தாக்கல். பண மோசடி வழக்கில் அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஆஜரானார் கர்நாடக மாநில காங்கிரஸ் தலைவர் டி கே சிவகுமார். டெல்லியில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் சிவகுமாரிடம் அதிகாரிகள் விசாரணை. மைசூர் அருகே வனப்பகுதியை ஒட்டிய கிராமத்திற்குள் நுழைந்த யானையால் பரபரப்பு. பட்டாசுகளை வெடித்து காட்டிற்குள் துரத்திய வனத்துறையினர். ஆரோவில் அருகே பழங்கால பொருட்கள் விற்பனை செய்யும் கடையில் மேலும் 4 சிலைகள் மீட்பு. ஒரே வாரத்தில் 11 கடத்தல் சிலைகள் சிக்கியதால் தொடர்ந்து விசாரணை. திமுக மாவட்ட அமைப்பு தேர்தல் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் மூத்த நிர்வாகிகள் பங்கேற்பு. திருவாரூரில் பள்ளி மாணவன் உட்பட 2 பேருக்கு பன்றி காய்ச்சல். மாவட்டம் முழுவதும் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக ஆட்சியர் தகவல். அனைத்து கல்லூரிகள், பல்கலைக்கழகங்களிலும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்துவது கட்டாயம். நாடு முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களுக்கு பல்கலைக்கழக மானியக் குழு உத்தரவு. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து குறைந்ததால் உபரிநீர் போக்கியான 16 கண் மதகுகள் மீண்டும் மூடப்பட்டது. அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக வினாடிக்கு 19,000 கன அடி தண்ணீர் வெளியேற்று. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.